ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம போன வீடியோ என்ன பத்தி என்ன விஷயத்தை பத்தி பாத்ததுன்னா பகடைகளை பத்தி பாத்துக்கணும். ஸோ அந்த பகடைகள் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயத்தை பத்தி பாக்கணும்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு, அதாவது காஸ்ட் சிஸ்டம் பத்தின ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ காஸ்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா அது ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். என்னன்னா அரசியலமைப்பு உருவான விதம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு, சரிங்களா? ஸோ ஏன் வந்து அந்த இந்திய அரசியல் சட்டம் இதுக்கு முன்னாடி இல்ல, ஏன் இப்ப உருவாக்குனாங்க? ஸோ எதன் காரணமா இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது? ஸோ உருவாக்குறது எந்த விதத்துல உருவாக்குனாங்க, சரிங்களா? அந்த உருவாக்குறது ஏற்படுத்தப்பட்ட மட்டும் குழுக்கள் என்ன? ஸோ எந்த டேட்ல உருவாக்குனாங்க, எப்போ அது நடைமுறைக்கு வந்துச்சு? ஸோ இப்போ அந்த சட்டத்துல என்னென்ன திருத்தங்கள்லாம் கொண்டு வருதான்னு பார்த்தா நம்ம வரக்கூடிய வீடியோல பாக்குறோம். இன்னைக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இந்த அரசியலமைப்பு உருவான விதம் டாபிக்கை நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா, ஏன் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்ம இந்தியாவில கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா 1947 கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் யோசிச்சாங்க, என்னன்னா நாங்க வந்து இந்தியா வந்து ஆள்றதுக்கு, அதாவது இந்தியா வந்து கிட்டத்தட்ட 1497 நாங்க உள்ள வரும்போது இந்த அரசியலமைப்புன்ற ஒரு அமைப்பு வந்து உங்ககிட்ட இல்ல, அதனால தான் எங்களால் ஈஸியா உங்களால் அடைய முடியுது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, உங்களுக்குன்னு ஒரு கடமைகள், உங்களுக்குன்னு உரிமைகள் எதுவுமே இல்லாம நீங்களா கொத்து கொத்த ஒவ்வொரு இடத்துல ஒரு வகையான மரபுகளோட ஒவ்வொரு வகையான கடமைகளோட வாழ்ந்து வந்தனால தான் ஈஸியா எங்களால் அட்டாக் பண்ணி உள்ள வர முடியுது. ஸோ வந்து என்னன்னா நாங்க இப்ப விட்டுட்டு போயிட்டா நாங்க உங்க சுதந்திரம் கொடுத்து ரெடியா தான் இருக்கும். இப்படி கொடுக்கும் பட்சத்துல என்ன மாதிரி வேற ஒரு நாடு வந்து உங்களை இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னா உங்க வந்து இந்தியா வந்து நாங்க சுதந்திரம் கொடுத்தாலும் நீங்க நிலைய ஆட்சியத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டம் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை அப்படி சொன்ன குழு தான் என்னன்னா கேபினட் குழு. ஸோ இந்த கேபினட் குழு தான் என்ன பண்ணனா இந்தியாவுக்கு வந்து ஒரு அரசியல் சட்டம் வேணும்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தாங்க. இந்த குழு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு பேர் இருந்தாங்க. இந்த மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் தான் இந்த மூணு பேர் இருந்தாங்க. இதுல ஒருத்தர் தான் யாருன்னா பெத்தி கிளாரன்ஸ். ஸோ இந்த பெத்தி கிளாரன்ஸ் யார் பாத்தீங்கன்னா இந்த கேபினட் கமிட்டியோட தலைவர். இதுல மொத்தம் இரண்டு உறுப்பினர் இருந்தாங்க, யாருன்னா ஒருத்தர் வந்து ஸ்டாவோர் கிருஷ்ணன், ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் ஏவி அலெக்சாண்டர். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அதிகமா தேவையில்ல. கேபினட் கமிட்டி மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? மூன்று பேர் ரெண்டு குழு இருந்துச்சு. இதோட தலைவர் யாரு? பெத்தி கிளாரன்ஸ். தெரிஞ்சா போதும். இந்த கேபினட் குழு என்ன பண்ணிச்சாங்கன்னா இவங்க வந்து இந்தியா அமைச்சாங்க. இந்த குழு தான் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஆய்வு அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவை வந்து ஒரு நிலையான நாடா மாறணும்னா என்னன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு தனியான ஒரு அரசியலமைப்பு, ஒரு கான்ஸ்டியூஷன் தேவைன்னு சொன்னாங்க. அதன் எப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு சொல்லிட்டு ஒரு சபையை உருவாக்குறாங்க. என்னன்னா அது இந்தியாவுக்கு எப்படிலாம் சுதந்திரம் வழங்கலாம், சரிங்களா? சுதந்திரத்துல அரசியல் சட்டத்தை எப்படி உருவாக்கலாம், யார் யாருக்கெல்லாம் எப்படி பண்ண முடியும், யார் அதை சேர்த்து வச்சுக்கலாம், எந்தெந்த வகையான மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ஒரு குழு அமைப்பாங்க. அது வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எதுக்காக உருவாக்கப்படுது பாத்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை உருவாக்கணும். அந்த ஒரே வகையான நோக்கத்தோடு தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. எவ்வளோ அரசியலமைப்பு நிர்ணய சபையில மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த 389 உறுப்பினர்களை நம்ம எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் அப்படின்ற வகையில பிரிக்கலாம், சரிங்களா? ரெண்டாவது எப்படின்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 896 பேரும், அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பகுதியில் இருந்து 896 பேரும். சுதேச நாடு, சுதேச நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்படாத நாடுகள், சுதேச இந்திய நாடுகள் மொத்தம் எவ்வளவு சொந்த நாடுகள் வந்து 93 பேர். சிவன் சேர்த்தா 389 பேர். 296 பிரிட்டிஷ் நாடுகள், 93 பேர் சுதேச நாடுகள் இன்னும் வந்தாங்க. இது ரெண்டாவது இந்தியாவுக்குள்ள தான், இந்தியாவுக்குள்ளே இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செய்த பகுதி, இந்த இந்தியர்கள் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். சரி, இது ஒரு வகையான பிரிப்பாங்க. இன்னொரு வகையாடி பிரிக்கலாம்னா இந்து முஸ்லீம்கள், சரிங்களா? ஸோ அந்த 389 பேர்ல 899 பேர் இந்துக்களாகவும் அதுல 90 பேர் கிட்டத்தட்ட முஸ்லீம்களாகவும் இருக்காங்க, சரிங்களா? இதான் வந்து பெரிய விமானிக்காக வாய்ப்பு இருக்கு. அது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற மொத்த இந்துக்களின் எண்ணிக்கை, அல்லது சுதேச நாடுகள் இருந்து இடம்பெற்ற மொத்த இந்து மொத்த நபர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டதா சொன்னோம், 93. இந்துக்கள் கேட்டா 299. சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இந்த வகையை எப்படி பிரிச்சுறாங்கிறத பாத்துக்கணும், சரிங்களா? அடுத்தது, சோ அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் சொல்லிட்டாங்க. இவங்க முதல் கூட்டத்தை எப்ப கூட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 9, 1946 கூட்டினாங்க. எப்படின்னா டிசம்பர் 9, 1900 சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு வருஷம் முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதங்கள் சொல்லலாம், சரிங்களா? 8 மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த டிசம்பர் 9, 1946 முதல் கூட்டம் கூட்டாங்க. இந்த முதல் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா தான் பார்த்தீங்கன்னா இந்த முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் முடியும், அது வந்து யாருக்கு என்னென்ன பொறுப்புகள்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசிப்பாங்க. அது முடிஞ்ச உடனே இரண்டாவது கூட்டமே கிட்டத்தட்ட 2 நாளுக்கு அப்புறம் தொடங்குவாங்க. எப்படின்னா டிசம்பர் 11, 1946 இரண்டாவது கூட்டம் நடைபெறும். இந்த இரண்டாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்க யாருன்னா
டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் ரொம்ப முக்கியமாக வச்சார்னா, இவர் தான் கடைசி வரைக்கும் தலைவராக இருப்பார். ஏன்னா இவர் நிரந்தர தலைவர் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நிறைய டீம் மிஸ்டர் வந்து இந்த சச்சிதானந்த சின்ஹாவை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில முதல் தலைவர் கேட்டா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகே, அதுல கன்ஃபியூஷன் வராது. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட பொதுவா தலைவர் கேட்டா ராஜேந்திர பிரசாத் சொன்னா, அதே மாதிரி நிரந்தர தலைவர் நான் கேட்டாலும் யாரும் சொன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் சொன்னா. இவர் யாரா, முன்னாள் இந்திய குடியரசு தலைவரா செயல்பட்டுவாரு. சரிங்களா, இதான் கூடுதல் தகவல். அடுத்தது சரி ஓகே. சோ அந்த கூட்டங்கள் கூட்டியாச்சு. கூட்டங்கள் கூட்டினவன அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு குழுவா நம்ம பிரிஞ்சுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு நம்ம எல்லாரும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே பிள்ளை மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 13 குழுக்கள், 13 நிலைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன. அரசியல் நிலை சேவை மொத்தம் மூலமா ஒரு 13 நிலைக்குழுக்கள் உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வேலையை கொடுத்து, நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்துங்க, இதுக்கு உண்டான அறிக்கையை நீங்க தயாரிச்சு பண்ணுவாங்க, நீங்க ஒரு சொல்லிட்டு அதை மொத்தம் 13 குழுக்களை பிரிச்சு பண்ணாங்க. அதாவது நம்ம முக்கியமா கவனிக்கத்தக்க குழு என்னவா இருந்துச்சுன்னா வரைவு குழு. வரைவு என்னன்னா டிராப்ட் கமிட்டின்னு சொல்றாங்க. இந்த வரைவு குழுவோட ரொம்ப முக்கியமான இதுன்னா, அதாவது மொத்தமா வந்து அரசியலமைப்பு ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்குற அவன் ஒரு பங்கு வந்து இந்த வரைவு குழு கொடுத்திருந்தாங்க. இவங்க பார்த்து அரசியல் பண்ண என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் பாடி ஆஃப் தி கான்ஸ்டியூன் சொல்லுவாங்க. அந்த வகையான வேலையாச்சுன்னா அந்த வரைவு குழு சார்ந்த செஞ்சாங்க. இதை குறிப்பிடக்கூடிய நபரை யார் இருந்தாங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இவர் தான் இந்த டிராப்ட் கமிட்டியோட தலைவரா நியமிக்கப்பட்டார். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சுதந்திர போராட்டத்தின் போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உதவியவர் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். சோ இவருடைய தலைமையில தான் இந்த வரைவு குழு செயல்படுது. சோ வரைவு குழு வந்து நியமிக்கப்பட்டனே எந்த ஆண்டு வந்து இவர் பாத்தீங்கன்னா இந்த தலைவரானான்னா ஆகஸ்ட் 29, 1947. சோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்போ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வரைவு குழுவுக்கு தலைவரான ஆணையா எப்போ, ஆகஸ்ட் 29, 1947 தலைவரா ஆனாரு. சரி, இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 உறுப்பினர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேரா வராங்க. ஓவராலா 2 பேர் இறந்துடுவாங்க. இறந்துட்டு போயிட்டு வரும்போது ஆனா மேக்சிமம் பார்க்கும்போது 7 எடுத்து கரெக்டா இருக்கும். சரிங்களா, அடுத்தது சரி ஓகே. 13 நிலைக்குழுக்கள் உருவாக்கியாச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அறிக்கையை தயார் பண்ணாங்க. தயார் பண்ணதுக்கு எவ்வளவு நாட்கள் எழுதினானா, அதாவது தயார் பண்ணி மொத்தமா ஓவர் எவ்வளவு நடத்தினானா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆகின. அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையில நியமிக்கப்பட்ட அந்த 13 நிலைக்குழுக்கள் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நடத்தினாங்க, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா டிகிரி புக்ஸ் எல்லாம் 17 நாட்கள் போட்டிருப்பாங்க. புது புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ 18ன்றது மேக்சிமம் கரெக்டான விஷயம். சரிங்களா, இல்லை 17 18 இருக்கலாம், இல்லை 17 ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஒரு புக்கில் 18 இருக்கும், ஒரு சில 17 இருக்கும், மேக்ஸிமம் 18ன்றது அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சொன்னோம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். சரிங்களா, சரி ஓகே. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. ஸோ உருவாக்கின நாள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4, 1948. டிசம்பர் 4, 12, 48. சரிங்களா, ஸோ இந்த ஆண்டு தான் என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை அதாவது உருவாக்கப்பட்ட அந்த 13 குழுக்கள் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. ஸோ உருவாக்கின உடனே அந்த 13 குழுக்களோட உருவாக்கின நாள் தான் இந்த டிசம்பர் 4. அதை வந்து அரசியலமைப்பு சட்டம் அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கினாங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் நவம்பர் 26, 1949 ஏற்றினாங்க. புரியுதுங்களா, நல்லா சொல்லுறது. அதாவது அந்த 13 நிலைக்குழுக்கள் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாலும் டிசம்பர் 4. சரிங்களா, அது ஓகே. அதுக்கடுத்து அந்த அரசியல் சட்டத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபை அதாவது உருவாக்குறாங்க பத்தி அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் நவம்பர் 26, 1949 இந்த வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேஸ்டன். 2016 குரூப் 4ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு நவம்பர் 26, 1949. சரிங்களா, ஸோ நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் நடைமுறை வரல. ஸோ ஒரு மாதம் கழிச்சு சார், 2 மாதம் கழிச்சு எப்போனா ஜனவரி 26, 1950. ஸோ அன்னைக்கு தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை சாரி என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் இந்த 2 வருஷம் கேப் எடுத்தினாங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் பின்னோக்கி செல்லும்போது இதுக்குண்டான விலை நமக்கு கிடைக்கும். எப்படின்னா அதாவது 1929 டிசம்பர் 31 லாகூர் ஐஎன்சி மாநாட்டில், சரி லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் டாக்டர் ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடியை ஏற்றுவார். ஏன்னா ராவி ஆட்டங்களை ஏற்றுவாரு. ஸோ அந்த மூவர்ண கொடி ஏற்றும் போது அந்த ஐஎன்சி மாநாட்டில் அதாவது லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. என்ன தீர்மானம்னா, வருகிற ஜனவரி 26, 1930. ஏன்னா 29ல கொடி ஏற்றுவாங்க, அப்போ 30. சரிங்களா, அப்போ ஜனவரி 26, 1930 பூரண சுதந்திர தினமாக கொண்டு வரணும், பூரண சுயராஜ்ய நாளாக நம்ம அறிவிச்சாங்க. அப்போ ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வந்துச்சு. அதாவது
1930 இருந்து சுதந்திரம் அடைவதற்கும் ஒவ்வொரு ஜனவரி 26 பூர்ண சுதந்திரமா நம்ம கொண்டாடினோம். சோ அந்த என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜனவரி 26-50 வந்து நம்ம நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த நாள் தான் நல்லா பண்றோம், ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினமா கொண்டாடுறோம் சரிங்களா. சோ அந்த குடியரசு அடைந்த நாள் தான் இந்த ஜனவரி 26-50 சரிங்களா. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த போது எவ்வளவு விதிகள், எவ்வளவு அட்டவணைகள், எவ்வளவு பகுதிகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்ப தற்போது வரைக்கும் எவ்வளவு விதிகளா மாறி இருக்கணும் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நிறைய தடவை டீம் மிஸ் கேட்டிருக்காங்க. அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த போது இது 1950 நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சு. சோ நடைமுறைக்கு வந்த போது அந்த அரசியலமைப்பு புக்ல, அதாவது அந்த புத்தகத்தை எவ்வளவு விதிகள் இருந்துச்சு, அந்த விதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா சரத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா. தமிழ்ல வந்து விதிகள் சொல்லுவாங்க, அவங்க மொழியில ஷரத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் 395 விதிகள் இருந்துச்சு சரிங்களா. இவ்வளோ 395 விதிகளும் 8 அட்டவணைகள் இருந்துச்சு சரிங்களா. 395 விதிகள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் இந்த அரசியல் இருந்துச்சு சரிங்களா. அது எடுத்தது தற்போது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1950 சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் 70 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு இருக்குன்னா 449 விதிகளும் 12 அட்டவணைகளும் 24 பகுதியும் இருக்கு. புக்ல தான் கொடுத்துருக்காங்க. சோ 24 வந்து பார்த்தா ஒரு சில புக்ல 25 இருக்கு சரிங்களா. அது கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு சில 25 இருக்கு, 24 பேசிக்கா எல்லாத்தையும் வரதுனால அது கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்ப எவ்வளவு இருக்கு, 449 விதிகள், 12 அட்டவணைகள், 24 பகுதிகள் உள்ளன சரிங்களா. சோ எல்லாமே மாறி இருக்கு சரிங்களா, எல்லாமே மாறிதான் இருக்கு. 395 இருந்து 449 தான் மாறி இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு, 54 விதிகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 அட்டவணைகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிளஸ் 2 பகுதிகள் சரிங்களா. எதனா ஒண்ணு மட்டும் ஆகிச்சுன்னா அதை கூட்டி பாத்துங்க. அதாவது 395 இது மட்டும் தான் ஆகிச்சுன்னு, இது கூட அப்போ இது கூட 54 கூட்டா இப்ப இருக்குது, இது கூட 4 கூட்டா இப்ப இருக்கு அட்டவணை, இது கூட 2 கூட்டா இப்ப இருக்கு பகுதிகள் சாப்பிடாம நான் வச்சுக்கணும். ஈஸியா நான் வச்சுக்க முடியும். இது தனியா இதெல்லாம் நான் வச்சுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா. சோ இது நம்ம என்ன வச்சுனா உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியல் சட்டம் தான் சரிங்களா. கிட்டத்தட்ட 90 மேற்பட்ட நாடுகள் இருந்து ஒவ்வொரு அரசியல் அமைப்பா வந்து உருவாக்கி ஒவ்வொருத்தர் எடுத்து நம்ம ஒரு இந்திய அரசியல் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட 90 நாடுகள் இருந்து உருவாக்குனாங்க. இது வந்து ரொம்ப கூடுதலான தகவல். அப்ப உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம் எது, நம்ம இந்திய அரசியல் சட்டம் தான். அதே மாதிரி உலகிலேயே மிக சிறிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம் எது, சாரி முதல் எழுதப்பட்ட அரசியல் சட்டம் எதுனா அமெரிக்க அரசியல் சட்டம் தான். அதான் உலகத்திலே மிக சிறிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். சோ எழுதப்பட்ட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, ஒரு வாட்டி எக்ஸாம் கேட்கும் போது என்னன்னா உலகிலே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் கொடுத்துட்டு கீழே கொடுத்துறாங்க. அதாவது இந்திய அரசியல் சட்டம் பெருமையும் கொடுத்துட்டு கீழே கொடுத்துறாங்க, உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம், உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம். சோ இது ரெண்டுக்கு இதே ஆன்சர் பாத்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் சட்டம் தான் ஆன்சரா இருந்துச்சு சரிங்களா. அதுதான் நம்ம கண்டிக்காம விட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆப்ஷன் ஏல வச்சுன்னா இந்திய அதாவது உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் ஆப்ஷன் ஏல வச்சுட்டு ஆப்ஷன் சில ஆப்ஷன் டில என்ன வச்சாங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியல் ஒரு ஆப்ஷன் வச்சாங்க. சோ நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா படிச்சுட்டு சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணிட்டு வந்தாங்க. சோ வெளியே வந்தபோது அதனால அத்தனை. சோ ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான விஷயம். சோ நம்ம இதுல என்ன பாத்துக்கலாம், ஒரு அடியே ஒரு கேஸ் பாத்துக்கலாம். கேபிள் கமிட்டின்னு ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணாங்க, அரசியல் சட்டம் இந்தியாவுக்கு தேவைன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அரசியல் உருவாக்குனாங்க. அது மொத்தம் 389 உறுப்பினர்ந்தாங்க. அது ரெண்டு பார்ட்டா நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து முதல் கூட்டம், ரெண்டாவது கூட்டம், ரெண்டாவது கூட்டம் யார் தலைவனாங்க அவர் தான் நிரந்தர தலைவர்னு பார்த்தோம். அதுக்கு மொத்தம் எத்தனை குழுக்கள் இருந்துச்சு பார்த்தோம். அதில் முக்கியமான குழு எது வரையணும்னு பார்த்தோம். அந்த தலைவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர்னு பார்த்தோம். அதுக்கு அரசு சட்டம் உருவாக்குறதுக்கு இருந்த 2 11 மாதம் 18 நாட்கள் ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து உருவாக்கிய நாள் இருப்போம், அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருப்போம், நடைமுறைக்கு வந்த நாள் இருக்கும். ரொம்ப மூணு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அரசு சட்டம் தற்போது எவ்வளவு விதிகள் இருக்குது, ஸோ கொண்டு வரப்பட்ட போது எவ்வளவு விதிகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணைகளை பார்க்க போறோம் சரிங்களா. 12 அட்டவணைகள் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ